Hi, children, welcome to our class 5 science. In today's session, we are going to learn about dengue fever. Children, before going to this topic, just recap what we have learned in our previous science video. Yes, children, we have learned types of waterborne diseases, causative agents, and their symptoms. Let's see children diarrhea, dysentery, typhoid fever, cholera, hepatitis A, and hepatitis E. So, these are caused by microorganisms like bacteria and virus. So, children, apart from the waterborne diseases mentioned here. There ஆர் many diseases விச் ஆர் ஸ்ப்ரெட் பை வெக்டர்ஸ் ஸோ விச் breed இன் stagnant வாட்டர் இன் அவர் surrounding? ஸோ சில்ட்ரன் இங்கு குறிப்பிட்டுள்ள நீரால் பரவும் நோய்களை தவிர மேலும் பல நோய்கள் கடத்திகள் மூலம் பரவுகின்றன ஸோ அக்கடத்திகள் நமது சுற்றுப்புறத்தில் தேங்கியுள்ள கழிவு நீரில் பெருகுகின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஸ் மஸ்கிட்டோ ப்ரீட்ஸ் இன் ஸ்டேக்னென்ட் வாட்டர் அண்ட் இட் காசஸ் டெங்கு ஃபீவர் ஸோ ஏடிஸ் கொசு தேங்கிய நன்னீரில் பெருகுகின்றது இக்கொசு டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது அண்ட் சில்ட்ரன் சிமிலர்லி பிக்ஸ் ஃபீட் இன் தி ஸ்டேக்னன்ட் சேவேஜ் வாட்டர் So, children, the பிக்ஸ் infected by virus spread swine flu. So, தேங்கிய கழிவு பன்றிகள் மேய்கின்றன So, virus கிருமியால் பாதிக்கப்பட்ட பன்றிகள் பன்றிக்காச்சலை காய்ச்சலை பரப்புகின்றது ஓகே சில்ட்ரன் see. சி டெங்கு ஃபீவர் டெங்கு இஸ் viral வைரல் spread ஸ்ப்ரெட் பை ஏடிஸ் ஃபீமேல் மாஸ்கிட்டோஸ் தட் பைட் டூரிங் டே டைம் ஸோ சில்ட்ரன் இந்த டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரஸால் ஏற்படும் ஒரு நோய் இது பகல் நேரங்களில் கடிக்கும் ஏடிஸ் கொசுவால் பரப்பப்படுகிறது தே பிரீடின் கிளீன் ஸ்டேக்னென்ட் வாட்டர் ஃபவுண்டின் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஓல்ட் டயர்ஸ் ஸோ இக்கொசுக்கள் பாத்திரங்கள் மற்றும் டயர்களில் தேங்கியுள்ள நன்னீரில் உற்பத்தியாகிறது லெட்ஸ் சில்ட்ரன் சம் ஆஃப் தி சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் பட் சில்ட்ரன் சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் டிபிக்கலி பிஹின் த்ரீ டு ஃபோர்டீன் டேஸ் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் அதாவது பாதிக்கப்பட்ட மூன்று முதல் பதினான்கு நாட்களுக்கு பிறகுதான் இந்நோய்க்கான அறிகுறி தெரிய வருகிறது ஸோ சிம்டம்ஸ் மே இன்க்ளூட் ஹை ஃபீவர் கடுமையான காய்ச்சல் சிவியர் ஹெட் கடும் தலைவலி மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் தசை மற்றும் மூட்டுகளில் வலி அண்ட் எ கேரக்டரிஸ்டிக் ஸ்கின் ரேஷ் ஸோ தோலில் தடிப்பு ஆகியவை இந்நோய்க்கான முக்கிய அறிகுறி அல்சோ டிஃபிஷியன்சி ஆஃப் platelets in blood. அதாவது இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையும் குறையும் அண்ட் இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின் கடுமையான வயிற்று இருக்கும் அல்சோ ரெகுலர் வாமிட்டிங் with blood and rattavandi so these are all the symptoms of dengue fever okay children in our next video we will see prevention and treatment for dengue fever thank you children